जातहर्षो अपतन मूर्धना क्षित लब्ध मनोरथ गीर्भिस्तु आगृणा प्रीति स्वभात्मा कृतांजलि ऋषि उवाच जुष्ट बता अखिल सत्वराशे सांसिध्यमक्षणो तव दर्शना नदर्शन जन्म भीड्य सद्भि आशासते योगिनो रूढ़ योगा ये मयया ते हत உபாசதே காமலவாய காமான் ஏ ராசீஷ் கர்தம பிரஜாபதி பிரஜா பிரஜாபதித்திக்காக எப்படி பகவான ஸ்தோத்திரம் பண்ணார் எப்படி தபஸ்ல இருந்தார் அப்படிங்கிறத வந்து விதுரருக்கு மைத்ரேயர் சொல்லிட்டு வரார் அதுல கர்தம பிரஜாபதி வந்து பகவானுடைய தரிசனம் கிடைச்ச உடனே நேர அவர் வந்து பூமியில விழுந்து தன்னுடைய மனோரதங்கள் எல்லாம் அதுலேயே பூர்த்தி ஆயிடுத்துங்கிறார் பகவத்தர்சனமே அவருடைய அந்த அடைந்தவர் ஆகையினால பிரீத்தி ஸ்வபாவ ஆத்மா கிருத அஞ்சலி மனசுல வந்து ஒரு பிரீத்தி அந்த பிரீத்திங்கிற குணம் ஏற்பட்டது மைண்ட்ல அதுக்கப்புறம் கைய கூப்பிண்டார் கூப்பிண்டு அவருடைய ஒரு மனசுல இருக்கக்கூடிய பாவங்களை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஸ்தோத்திரத்தை அவர் இங்க வந்து சொல்றார் ஸ்தோத்திரத்துக்கு முன்னாடி அழகா ஸ்ரீதர சுவாமி நமக்கு வந்து ஒரு ஃபார்ம்ல ஒரு குட்டி ஸ்லோகம் கொடுத்தார் அஹ் மேல ஸ்லோகத்தை பார்த்துட்டு வரச்சு அவருடைய ஸ்தோத்திரத்தை பார்த்துட்டு வரும் பொழுது அகில சத்வராசேகே சாம்சித்யம் அக்ஷனோகோ தவ தர்சனாது உங் ஒன்ன பாத்தத்துல இப்போ என்னுடைய கண்களுக்கு ஒரு பெரிய சாஃபல்யம் ஏற்பட்டுடுது ஏன்னா இந்த தரிசனத்துக்காக தான் பல பேர் பல ஜென்மாக்கள் யோகத்துல நிலை பெற்று வேரூன்றி யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதின்னு ஒரு வரி வரிசையில ஒவ்வொரு ஜென்மாவா அதை வந்து அக்யூமலேட் பண்ணிட்டு வர்ற யோகிகள் எதை பார்க்கணும்னு ஆசைப்படுவாளோ அங்கேயும் பார்த்துட்டான்னு சொல்லல பார்க்கணும்னு ஆசைப்படுவார்களோ அந்த ரூபம் எனக்கு இன்னைக்கு சுலபமா கிடைச்சுடுத்தேன்னுட்டு அவருக்கு வந்து ஒரு தன்னுடைய கண்கள் பெரிய ஒரு பாக்யம் பண்ணித்து அப்படின்னு சொல்றார் பிரஜாபதி அங்க மேலும் ஏ உடனே பிளிப் சைட காமிக்கணும் யாருக்கு இதனுடைய ஒரு சுவாரஸ்யம் புரியலையோ மேதசகா அவர்களுடைய புத்தி நஷ்டம் அடைஞ்சு ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கா அதனால் ஈர்க்கப்பட்டவர்களாக இருக்கார்கள் காம லவாய உபாசத்தை ஒன் கிட்டக்கு எதுக்கு வரா உன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு அஹ் சிற்றின்பத்துக்காக வரக்கூடியவர்கள் அந்த சிற்றின்பத்தை தேடி உன்ன கேட்கும் பொழுது நரகத்துல இருக்காளோ பூமியில இருக்காளோ

எப்படி உம் கோகர்ணனும் துந்துக்காரியும் இருந்தாரோ அந்த மாதிரி இங்க வந்து ஒரு ஒரு இதை சொல்றாரு யோகிகளுக்கும் ஹத தீஹி அப்படின்னு எப்படி மனுஷாள் இருக்கா உலகத்துல அப்படிங்கறத அப்படிங்கிறத காண்பார் ததாச்ச அஹம் தத ததா சச்சாஹம் பரிவோடு காம சமானாம் கிரகமேதேனும் உபேகிவான் மூலம் அசேஷ மூலம் துராசய காமதுகாங்கிரி பசிய அங்கிரி பசிய இல்ல அவதாரிக்கையை பார்த்துட்டு ஸ்லோகத்துக்கு போவோம் யஹ சகாமான் நிந்ததி ஆஹ் யஹா சகாமான் நிந்ததி அகமபி தாதா இவ தன்னைத்தானே சொல்லிக்கிறார் சச்ச அஹம் சச்சங்கரிச்ச முந்தின ஸ்லோகத்துல பெரிய இதுவா சொன்னாலும் காம அல்லவான்னு அப்படியே நரக்கத்துக்கு போயிடுவா இத்தனொன்னு கேக்குறாவா நீ வந்து அப்படியே பாதார விழுந்தா மோட்சத்தே கொடுக்க கூடியவனாச்சே என்ன பீரியஸ்மாத் பிபேதி அஹ் அபுனர்பவ தர்சனம் குந்தி கேக்குறச்சு அஹ் விபத சந்து பதே பதேன்னு கேக்குறா எனக்கு வந்து திருப்பியும் திருப்பியும் கஷ்டங்கள் வரட்டும் ஏன்னா பவத் தர்சனம் அபுணர்தர்ஷனம் அது ஏன்னா மறுபடியும் எனக்கு ஜென்மாவே இல்லாமல் இருக்கக்கூடிய உன்னுடைய புனர்தர்ஷனம் எனக்கு ஏற்படுமோ இல்லையோன்னு கேட்டுக்கிறது அப்படின்னு பார்த்த மாத்திரத்துல அங்க மோட்சம் அப்பேற்பட்ட மோக்ஷத்த வந்து இப்ப கொடுக்கக்கூடியவன்கிட்ட போய் ஏதோ இந்த சிற்றின்பங்களை கேட்கிறவா இருக்கா பாரு அவ எல்லாம் அப்படின்னு இவர் பெருமையா சொல்லிட்டு அப்படி இல்லாத மாதிரி அங்க வந்து என்னமோ நமக்கு ஒரு ஐடியா குடுத்துருவாரு கர்தம பிரஜாபதி ஆனா சகாமான நிந்தாமி சகா அஹம் பாதிருஷேவ என்ன அந்த காமத்தோட உன்ன வந்து அண்டரவால வந்து நிந்தனை பண்ணிட்டு இருக்கேனேனா நானும் அதே மாதிரி இப்போ உங்கிட்ட ஒரு விஷயத்த கேட்க போறேங்குறார் என்ன விஷயம்னா பெண்ணு அதாவது கல்யாணம் பண்ணிக்கணும் தனக்கு வந்து சகதர்மச்சாரிணியா தாம் செய்யக்கூடிய தர்மங்கள்ல கூட சஞ்சாரம் பண்ற கூடிய ஒரு பெண்ணாக வேணும் குணவத்தியாக வேணும் அப்படின்னு கேட்க போறார் அதுதாங்க சச்ச அகம் அப்பேற்பட்ட நான் அதாவது காமத்தோட உன்கிட்ட அன்றரால வந்து நிந்திக்க கூடியவனான இருக்கும் நான் பரிவோடு காமஹா கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் பரிவோடும் காமகா எஸ் எவருக்கு வந்து கல்யாணம் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு ஆசை வந்து விட்டதோ சமான தேனும் உபேகிவான் அடைவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு உன்னிடத்தில் அடைந்திருக்கிறேன் அதாவது இங்க வந்து எப்படின்னா சமான ஷீலாம் கிரக தேனும் பரிவோடும் காமகா அதோடு அன்வைக்கணும் சமான ஷீலாம் எனக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஷீலம்னா கேரக்டர் சகதர்மச்சாரிணின்னு சொல்றச்சே சிமிலர் இன் தாட் சிமிலர் இன் பாத் சிமிலர் இன் கேரக்டர் எல்லாமே இருக்கணும் அங்க சீலாம் ஒரு குணங்கள் சமானமான குணங்களை கொண்டவளாக இருக்கும் கிருஹ மேத தேனும் கிரக மேதகான கிரக கிரகம் ஏததே இது கிரக மேதா அது ஏவ இப்படி அதுவும் குறிச்சு வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மைண்ட்ல வச்சுக்கிறது கிரிஹ் கிரக சூத்திரத்துல இருக்கக்கூடிய சூத் சூத்திரங்கள் படி அதுல விதிச்சிருக்க விதிச்சிருக்கக்கூடிய கர்மாக்களை ஒட்டி செய்யக்கூடிய விஷயங்கள் அதனால கிரஸ்தாசிரமத்த வந்து கிரக மேத அப்படிங்கிறோம் கிரஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடிய ஜனங்களையும் கிரக மேதி கிரகமேதினஹ அப்படின்னு அவர்களை சொல்றோம் இங்க வந்து கிரக மேதங்கிறச்சு கிருஹ ஆசிரமஹா தத் தேனும் தேனு பசுமாடு அஹ் லிட்ரல் சென்ஸ் இல்லை இங்க வந்து ஒரு கம்பேரிசன் இன் வாட் வே த்ரிவர்கோ பாரியா இத்தியர்த்தா மூன்று வர்க்கத்தையும் சுரக்க கூடியவளாக இருக்கும் பெண் அததான் இங்க வந்து தேனுங்கிற பதத்தினால சொல்றார் எப்படி தேனும் நமக்கு வந்து பாலை வந்து தானாகவே கொடுக்கறதோ நமக்கு வந்து கார்த்தால இருந்து பால் தயிர் நெய் பலவிதமான பொருட்களுக்கு உபயோகமாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு பெண்ணு வந்து எப்படின்னா தர்மம் அர்த்தம் காமம் இது மூணுத்தையும் நமக்கு வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து சால்வ் பண்றதுக்கோ அதுல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து உகந்ததாக அதுக்கு உடந்துணையாக இருக்கக்கூடியவள் பெண் அதனால திருவர்க்கத்தையும் சுரக்கிறார்கள் பார்த்த மாத்திரத்துல இதுல வந்து ஒருத்தர் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல அதெல்லாம் இயற்கையாகவே சில பேருக்கு உண்டான ஒரு சுவாவ குணங்கள் அது பெண்களுக்கு ஜாஸ்தி அதனால இங்க அப்படி சொல்ற எப்படி ஒரு பசுமாடு வந்து கண்ணுக்குட்டிய பார்த்த மாத்திரத்துல அதுக்கு வந்து பால் சுரக்குமோ அது போல இங்க பெண்ணுக்கு வந்து தெர் இஸ் அ நேச்சுரல் டெண்டன்சி டு அட்ஹியர் டு அந்த ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கு அந்த வீடுனுடைய ஒரு விஷயங்களை இது பண்றதுக்கு இது வந்து இன் பெண்களுக்கு ஆல் ஆண்டவனுடைய சிருஷ்டியில யார் யாரு எப்படி இருக்கணுமோ அவரவருடைய கர்மாக்கியத்தா மாதிரி அவரவர் வருகிறார்கள் இதுல இவர் கேட்டுக்கிறது வந்து ஒரு ஜென்ரலிட்டியில கேட்டுக்கிறாரே தவிர இதுதான் வந்து பிரேம் ஒர்க்னு போட்டு அவர் உக்காத்தி வைக்க முடியாது நம்ம பெண்களை நமக்கு தர்மத்துக்கு சாதனமா இருக்கக்கூடியவள் பெண் அர்த்தங்களை சம்பாதிக்கணும் என்றால் அந்த தேவை ஐதர் அவ வெளியில போகிறதோ அல்லது அஹ் வீட்டை சமா சமாளிக்கிறதோ ஏதோ ஒரு விதத்துல அந்த அந்த அர்த்தத்துக்கும் தர்ம மார்க்கமாக அர்த்தத்தை சம்பாதிப்பதற்கும் அவள் உகந்தவர்களாக உடன் துணையாக இருக்கிறாள் காமத்துக்கும் அவள்தான் தேவை ஆகையினால கிரக மேத இருக்கக்கூடிய அஹ் கிரகஸ்தாசிரமத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய தேனும் ஒரு பாரியையை மனைவியை பரிபோடு காமகா மனம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு கொண்டு பணிநேத்தும் இச்சன்னு இப்ப எங்க வந்திருக்கார் உபேயிவான் கிட்டக்க நெருங்கியிருக்கேன் அனு அஸ்மி எங்க அஸ்மித அஸ்மி மூலம் மூலம் அசேஷ மூலம் அகம் உபயோகிவான் தன்னைத்தானே அவர் வந்து ஒரு கெட்ட எண்ணத்தோட இருக்கக்கூடியவருங்கிற அல்லது ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கக்கூடியவர்னு எடுத்துக்கலாம் அங்க துராசயனா அஹ் கெட்டதுங்கிற டைரக்டா வந்து ஒரு கெட்டதுன்னு எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல துஷ்ட ஆசையகான ஒரு எண்ணம் இங்க வந்து பகவானிடத்துல மோட்சத்தை கேட்கறதுக்கு பதிலா நான் இங்க துராசையா ஒரு மனைவி வேணுங்கிற ஒரு ஆசையோட வந்து நிக்கிறேனே எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லவன் மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு ஒரு தேர்ச்சி பெற்றவன் அவன்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு அல்பமான ஒரு ஆசை பரிவோடு காமஹா பரிணயத்தும் இச்சாம வர்த்ததேன்னு வந்து ஒரு விண்ணப்பமிடுறதே ஒரு கெட்ட எண்ணம் இல்லையா அப்படின்னு தன்னைத்தானே தானே கர்தம பிரஜாபதி சொல்லுகிறார் என்ன அர்த்தம் காமதுக காமதுகன கல்பத்ருமஸ்ய கல் காமதுகன காமத்தை சுரக்கின்றதாக இருக்கும் கல்பத்ருமம்ங்கிறது ஒரு மரம் அந்த கல்பத்ரும மரம் வந்து நம்ம போய் என்ன கேட்டாலும் அந்த கல்பக விருக்கம் கொடுத்துட போறது நமக்கு அந்த ி பகானா அங்கிரிபிகி பிபதி கால்களாக குடிக்கிறது மரத்துக்கு எது காலு மேல எந்த ஒரு இலையில வந்து போய் ஜலம் விட்டா கூட அது வந்து குடிக்க போறது இல்ல அங்க ரூட்ல போய் நம்ம தண்ணியை விட்டாதான் அது வந்து அந்த நியூட்ரிஷனை எடுத்துக்கும் மரம் அதனால அங்கிரி பகானா மரம் காமதுகா அப்படின்னா காமானு தோக்தி காமங்களை சுரக்கிறது காமங்களை கொடுக்கிறது காமங்களை கொடு விருப்பங்களை கொடுக்கின்றதாக இருக்கும் மரத்தினுடைய மூலம் வேர் போல இருக்கக்கூடிய உன்னுடைய அதாவது வேறு எது கா கம் கல்பக விருக்கத்துக்கே வேறு எங்கன்னா இங்க பகவான் தானே அதனுடைய ஆதாரம் அதனுடைய சிருஷ்டியே வந்து பகவான் டென் தானே வந்திருக்கு அப்போ விஷ்ணு வந்து எல்லா இதையும் இப்போ எங்கிட்ட என்னத்துக்கு வர நீ போயி சொர்க்கலோகத்துக்கு போய் தேவலோகம் வரைக்கும் போகிறவன் அங்க போயிட்டு ஒரு கல்பக விரக் பார்த்து எனக்கு இந்த மனைவி வேணும் ஒரு குழந்தை வேணும்னு கேட்டா ஆறுது இல்லையா விஷயம் முடிஞ்சு விடுறதோ இல்லையோ ஆனா இங்க வந்து எதுக்கு சொல்றாருன்னா அந்த கல்பக விருட்சத்துக்கு கூட மூலமாக இருக்கக்கூடிய நீ அப்படிங்கிற சோ அதனால கல்பக விரக்ஷத்தினுடைய அஹ் மூலம் அது உன்னுடைய திருவடி அது அசேஷ மூலம் ச எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கின்றது இப்போ நனு அதுக்கு பூர்வீட்டிக்க போடுறார் நனு காமாத்யர்த்தம் அந்ந்கிமபி உபாசியதாம் வேற எதையாவது போய் நீ உபாசிச்சுக்கோயே அதாவது இந்த கல்பக விர்கத்தையே போய் உபாசி இல்ல பிரம்மா மக்கள் அப்பா நீ பிரஜாபதி பிரம்மா தானே வந்து நீ பிரஜைகளை உண்டு பண்ணணும்னு சொன்னார் அப்ப பிரம்மாட்டியே வந்து சோத்திரம் பண்ண தானே இங்க எதுக்கு வந்த அப்படிங்கிற கேள்வி இருந்தாலே எனில் கிமப்பு கிமப்பி உபாசியதான் வேற யாரையாவது போய் உபாசிக்கலாமோ இல்லையோ இது சேத் என்ன இல்ல எதகா ஏனென்றால் அசேஷ மூலம் அந்த அசேஷ மூலம்ங்கிறது சகலவிதமான புருஷார்த்தங்களுக்கும் மூலம் இதுதான் ஏததேவனா தேவன உன்னுடைய திருவடி அதனால இந்த திருவடியை உபயிவான் அஸ்மி அடைந்தவனாக இருக்கிறேன் அதை கிட்ட நெருங்கினவனாக இருக்கிறேன் சோ ஆகையினால் சஹா அகம் இந்த காமத்தோட ஒன்ன விருப்பங்கள் வேணும் சிற்றின்பங்கள் வேணும்னு ஒன்ன அண்டக்கூடியவாளை நிந்திச்சேனே அப்பேற்பட்ட அகம் நானே இப்ப எப்படி இருக்கேன் சமான ஷீலாம் கிருஹ மேத தனும் பரிவோடு காம் தேனும் பரிவோடு காமஹா எனக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு குணோ குணாதிசயங்களை கிர கிரகஸ்தாசிரம தர்மத்திற்கு உடன் செல்லக்கூடிய பரிவோடுகாமகா கல்யாணம் கொள்ள ஆசைப்படுகின்றவனாக இந்த மாதிரி ஒரு நீச்சமான ஒரு ஆசையை கொண்டவனாக இருப்பவன் நான் எங்க வந்திருக்கேன்னா இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடி ஏனென்றால் மூலம் இவ்வுலகம் எல்லாவற்றிற்குமே மூலமாக இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடி அதை உபேகிவான் அடைந்தவனாக இருக்கிறேன் இப்போ நான் ஒன்னு அண்டிருக்கேன் வேற எண்ணத்தை கேட்டிருக்கலாம் வேற யார்கிட்ட எல்லாமோ போய் வந்து வியாசனம் பண்ணிருக்கலாம் ஆனா சகலத்துக்கும் மூலம் நீங்கிறதுனால அங்க பிரபத்தி பண்றார் கம்ப்ளீட் சரணாகதி ஒன்ன தவிர வேற யார்கிட்டையும் நான் கேட்க கூடாதுன்னு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கர்ம கர்தம பிரஜாபதி அங்க வந்து கேட்கிறார் ததா சச்சாஹம் பரிவோடு காம சமானசீலாம் கிரகமேத தேனும் உபேயிவான் மூலம் அசேஷ மூலம் துராசய காமதுகாங்கிரி பசிய அடுத்தது பிரஜாபதேஸ்தே வச்சசாதீஷ தந்தியா ஆஹ் வச்சசா அதீஷ தந்தியா லோக அயம் வகாமி பலிம் சுக்ல காமஹத அனுபத்தானுகதோ எனக்கு வேற வழி தெரியல பிரஜாபதே தே வச்சசா இதுல வந்து யூ கேனோட் பிளேம் மீங்கறதையும் சொல்லிடுறார் ந முக்திய முக்திக்காக தான் நான் வந்து உன்ன வஜிக்கணும் நியாயம்தான் ஆனா எனக்கு அதிகா அதிகாரமும் இல்ல இன்னைக்கு நான் வந்து லோகத்தை அனுசரிச்சு லோகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்து எப்படி நடமாடுறாளோ அந்த மாதிரி நானும் நடமாட வேண்டியதாக போயிடுறது ஆனா இந்த நடமாட்டமும் என்னத்தினாலன்னா நீதானே விதிச்சிருக்க நீதானே தானே எல்லா தர்மங்களையும் வந்து முதல்ல சர்வதர்மான் பரித்தியங்கிறது கடைசியில தர்மங்களை நீ அனுசரிக்கணும் அது தானா உன்ன விட்டு விலகற வரைக்கும் அப்படிங்கிறதும் இருக்கும் இல்லையோ கர்மாக்களம் அனுசரிக்கணுங்கிறதும் நீ வந்து காண்பிச்சு கொடுத்த வழிதானே அந்த தந்தி அந்த ஒரு த்ரெட்டை தானே ஒவ்வொரு ஜனங்களும் வந்து அஹ் போயின் இந்த உலகத்துல நானும் இந்த லோகத்தை அனுசரிச்சு உனக்கு நான் பலி கொடுக்கிறேன் அதாவது கர்மமயமான உன்னுடைய ஆணையை நான் அனுவர்த்தனம் செய்கிறேன் ஆணைங்கிறது எங்க என்ன தர்ம அர்த்த காமம் மோக்ஷம் இப்படி நீ வந்து உன்னுடைய நீ இந்த ஒரு சூத்திரத்தை தான் நீ பாலோ பண்ணணும்னு பகவான் கொடுத்துருக்கார் எல்லா தர்மங்களையும் ஆச்சரி அதுக்கப்புறம் அந்த தர்ம மார்க்கமாக ஒரு அர்த்தத்தை சம்பாதி அந்த அர்த்த சம்பாதி தர்ம மார்க்கமாக கிடைத்த அர்த்தங்களை வைத்து தர்ம மார்க்கமாக காமங்களை அனுபவிக்கணும் அந்த காமத்துக்கு நீ வந்து ஒரு சகதர்மச்சாரணியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மூன்றுமே உனக்கு சித்திக்கிறது இதனால் பின்னாடி ஒரு வைராக்கியம் அதுக்கப்புறம் ஏற்பட்டு இதெல்லாம் அனுபவிச்சு விட்டு விலகும் பொழுது மோட்சத்துக்கு தேடி நீ வா இப்படின்னு நீ எனக்கு சொல்லிருக்கியா வகுத்திருக்கியா இல்லையா பிரஜாபதேஹே வஜசாம் அதுக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி இங்க அவதரிக்க எப்படி போடுறாருன்னா நனு தருகி முக்தியர்த்தமேவ கிம் நபஜசே சரி சரி உனக்குதான் தெரியறதோ இல்லையோ இத்தனை விஷயங்கள் காமங்கள்லாம் வந்து ரொம்ப நிந்திக்கத்தக்கது இது காம லவம் சிற்றின்பம் பேரின்பம் இந்த மாதிரி ஒரு விவேகத்தை உடைவன் தானே நீ அப்போ ஏன் நீ முக்திக்கு கேட்கல அப்படின்னா அந்த முக்திக்கு எனக்கு இன்னும் அதிகாரம் வரலங்கிற அப்போ இத பார்க்கும் பொழுது அவரவருடைய ஒரு சம்ஸ்காரமும் அங்க இட் பிளேஸ் ரோல் அதனாலதான் அவர் வந்து சொல்றாரு இந்த இடத்துல இங்கே இவருடைய சம்ஸ்காரத்தை பொறுத்தவரையில் அவருக்கு இன்னும் முக்திக்கு உண்டான அதிகாரம் ஏற்படலைங்கிறது தெரியறது அனதிகாராது எனக்கு அதிகாரம் இல்லாத காரணத்தினால ஹே அதீஷ இந்த உலகத்துக்கெல்லாம் அதீஷ அதாவது ஆதாரபூதமாக இருக்கக்கூடியவனே பிரஜாபதி தவ வச்சசா தந்தியா அப்படின்னு இங்க போடுற சோ தே பிரஜாபதே ஹே வச்சசா தந்தியா பிரஜாபதியாக இருக்கக்கூடிய தே உன்னுடைய வாக்கு எனும் தந்தி ஒரு அஹ் நூல் அந்த நூலை பிடிச்சிட்டுதானே எல்லாரும் வந்து நடமாடிட்டு இருக்கும் லோகஹா இந்த உலகமானது காமஹ்தஹா லோகா காமத்தினால அடிக்கப்பட்டதாக கீழே தள்ளப்பட்டதான இந்த உலகம் அனுபத்தகா போய் எப்ப எதுக்காக பகவான போய் இதுல வந்து பிளேம் பண்ணணும் பகவான் எல்லாத்தையும் தான் கொடுத்திருக்காரு தர்மார்த்த காம மோட்சம்னுட்டு அவர் சகலத்தையும் சொல்லியிருக்காரு ஆனா ஜனங்களுக்கு என்ன நேச்சுரல் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் காமம் அதனால அந்த விஷய சுகத்துல ஈடுபட்டு நாசம் அடைந்து இருக்கக்கூடிய அதனால் கட்டுண்டு நாசமடைந்து தொடர்ந்து எது போல பசுவது அனுபத்தா அனுபத்தகா பஷ்டாது பத்தகான மறுபடியும் மறுபடியும் அது வந்து திருப்பியும் திருப்பியும் போய் அந்த விஷயங்கள் பின்னாடி போனதுனால பத்தகா கட்டப்பட்டதாக இருக்கு இவ்வுலகம் எது போல பசுவது ஆனா நீ வந்து சுத்த தர்மமூர்த்தியா இருக்க நானோ லோக அனுகதா ஃபர்ஸ்ட் லைன் வந்து தே பிரஜைகளுக்கெல்லாம் பதியாக எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியதே உன்னுடைய வாக்கு எனும் தந்தியா நூலுனால அயம் லோகா இவ்வுலகமானது காமகதா காமத்தினால் அடிக்கப்பட்டு அனுபத்தகா இந்த விஷயங்கள்னால் கட்டுண்டு இருக்கின்றது அல்லவா கில ச நான் இப்ப எப்படி இருக்கேன் ஹே சுக்ல சுக்லன்னு நீ தர்மமூர்த்தி நீ வந்து படைக்க வேண்டியது எல்லாத்தையும் படைச்சுட்டும் இந்த உலகத்துல இருக்கிற மஞ்சள் எல்லாம் அதுல கட்டுப்பட்டு நீ மாட்டுக்கு எப்படி இருக்கேன்னு சுக்ல அப்படியே சுத்த தர்மமூர்த்தியா இருக்கியா நீ பகவான பார்த்து அவர் சொல்றார் சத்துமூர்த்தியா இருக்க சத்து பிரதானமா இருக்க இந்த மும்மலங்கள் ஒன்ன வந்து தொடரதே கிடையாது ஒன்ன கட்டுப்படுத்தவே முடியாது அப்படி சுத்த சுரூபமா நீ இருக்க ஆனா டிஃபரன்ஸ் என்ன அகம்ச லோக அனுகதா நான் இந்த உலகத்தை பின்தொடர்ந்து இருக்கிற காரணத்தினால பலின் வகாமி அனிமேஷாய துப்பியம் பலிம் வகாமி உனக்கு நான் ஒரு பலியை கொடுக்கிறேன் அல்லது பலிம் இந்த இருக்கக்கூடிய உன்னுடைய ஆணையை நான் பின்தொடர்ந்து செய்கிறேன் அப்ப உனக்கு பலியை கொடுக்கிறேன்னு லிட்ரல் மீனிங் பலியை கொடுக்கறதுன்னா பலவிதமான பலிகள் இருக்கும் இல்லையோ இந்த ரிணத்தை எல்லாத்தையும் போக்கக்கூடியதாக இருக்கும் பலிகள் அந்த பலியை உனக்கு கொடுக்கிறேன் சோ அனிமிஷாய அனிமிஷாய துப்பியம் கால ரூபமாக இருக்கக்கூடிய கண் சிமிட்டாமல் இருப்பதுங்கிறது அனிமிஷம் நிமிஷம்னா கண் சிமிட்டுறது அனிமிஷானா கண் சிமிட்டாததுன்னு ஒண்ணு ஆஹ் இன்னும் அது வந்து தேவர்களுக்கு போகிறது நிமிஷம்னா அந்த கண் சிமிட்டும் நேரம்ங்கிறது இஸ் த ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் அதை காட்டிலும் இன்னும் குட்டியாலாம் இருக்கு அந்த அந்த அனிமிஷாயங்கிறச்சி காலஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நிமிஷங்கிற ஒரு டைம்னால நீ கட்டுப்படாமல் இருக்கக்கூடியவன் என்ன நீ காலஸ்வரூபமாகவே இருக்கிறாய் சோ அனிமிஷா காலாத்மனே துப்பியம் உனக்கு ததர்த்தம் பாரியாச்ச இச்சாமி இது சகாரஸ்ய அர்த்த பலிம் சகாமிங்கிற பலிம் ச வகாமிங்கறச்சு உனக்கு பலிய மாத்திரம் நான் கொடுக்கல உலக பலிய கொடுப்பதற்கு ஒரு இன்னும் மேல் மேல தர்மத்தை அனுசரிப்பதற்கு எனக்கு ஒரு மனைவி தேவை அதனால மனைவியையும் ஆசைப்படுகிறேன் ஏன்னா உன்னுடைய ஆணையினால் கட்டுண்டு இருக்கேன் கர்மாவை செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் எனக்கு ந கேவலம் லோகானுகத பலிம் வகாமி கிந்து ரிணத்திரய அபகரணார்த்தம் இது கில இத்தியுக்தம் அந்த பலிம் சேங்கரிச்சி லோக அணுகதா மாத்திரம் இந்த பலியை கொடுப்பதற்கு ஒரு உகந்த மனைவி தேவை அத ஒவ்வொரு தர்ம அந்த ரிணங்கள்லாம் என்னன்னா பிரம்மயம் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் தட் இஸ் தேவ ரிணம் ரிஷி பித்ருணம் ரிஷி ரிணம் அப்படின்னு மூணு ரிணங்கள் நமக்கு உண்டு அதுதான் அந்த மூணு ரிணங்களை போக்கு அடிக்கிறதுக்காக இப்ப ரிஷி தர்ப்பணம் தேவ தர்ப்பணம் பித்ரு தர்ப்பணம் எல்லாம் பண்றோம் நம்ம அது வந்து பித்ருணம்ங்கிறது எப்போ உங்களுக்கு போக்கும் போகும்னா பிள்ளைகள் சந்ததிகள்

பிரஜாபதேகே தவ பிரஜைகளுக்கு பதியாக இருக்கக்கூடிய உன்னுடைய வச்சசா தந்தியா வாக்கு எனும் நூலினால் இந்த உலகமானது காமஹதா காமஹதா காமங்களினால் அடிக்கப்பட்டதாக இந்த உலகம் அனுபத்தகா கில தந்தியா அனுபத்தகா அந்த நூலினால கட்டுண்டு இருக்கோ இல்லையோ உன்னுடைய வாக்கு கர்மாவை செய்யுங்கிறது அந்த வாக்கான நூல் அஹ் லோகத்தை கட்டி வைத்திருக்கிறது ஹே சுக்ல நீ தர்மமூர்த்தியா இருக்க அகம்ச்ச நானும் இந்த லோகானுகதா இவ்வுலகத்தை அனுசரித்தவனாக இருந்து கொண்டு துப்பியம் அனிமிஷாய துப்பியம் ஒரு காலரூபமாக இருக்கக்கூடிய உனக்கு பலிம் வகாமி பலிம் வகாமின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன்னு சொல்றதை விட இந்த இடத்துல சிம்பிள் மீனிங் வந்து பலியை கொடுக்கிறேன் மகாமி அதாவது பலியை ஏற்றுக்கொண்டு செய்கிறேன் அப்படின்னு ஒண்ணு அது வந்து என்னன்னா ரிணம் தேவ ரிணம் ரிஷி ரிணம் மூலியமாக நம்ம வந்து அஹ் யாக யஜ்யாதிகள் செய்து அந்த ஹோமங்களை ஹவிச கொடுக்கறது கவ்யம் கொடுக்கறது ஹவ்யம் கொடுக்கறதுங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நான் பூத பலி கொடுக்கறது

இங்க கர்மமயம் துவது அனுஜாம் அனுவர்த்து உன்னுடைய ஆணைய சிறமேற்கொண்டு இல்லையா அதுதான் அந்த வகாமிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும் பலிம் வகாமி அப்படிங்கிறது சோ பிரஜாபதேஸ்தே வச்சசாதீஷ தந்தியா லோக கிலாயம் அஹ் காம ஹதோனுபத்த அகம்ச லோகானுகதோ வகாமி பலிஞ்ச சுக்ல அனிமிஷாய துப்பியம் அடுத்தது ලෝකංස්ච ෝකානුකතාන් පශුංශ්ච හිත්වා ශරිතාහාතේ චරණාතපත්‍රම් පරස්පරම්පත් ගුණවාද සීදු පීූෂ නිර්යාාපිද දේහධර්මාහා අවතාරිකය පලන්න අනිවේශාය ඉ්‍යනන කාලාත්මකත්වාත තොත්තහා භීතහා කර්මකරෝමී ඉत්‍යුක්තා. ඒතත්තු भයම් துவானாம் நாஸ்தி இத்தியாக துவாப்யாம் ரெண்டு இந்த ஸ்லோகமும் சரி அடுத்த ஸ்லோகமும் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ரெண்டு ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றார் இப்போ அனிமேஷ காலரூபமாக இருக்கக்கூடிய ஒன் பயந்து கர்மாவை செய்கிறோம் ஏன்னா இந்த கர்மாவை நம்ம செய்யலைன்னா பரலோக்காது பயம் அதனால இந்த கர்மாக்களை செய்கிறோம் அந்த கர்மாக்கள்னால இருக்கக்கூடிய கெட்ட கர்மானால வரக்கூடிய பேட் இது அதாவது சஞ்சித கர்மா ஆகாமி கர்மாங்கிற விஷயங்கள்ல இருந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு பயம் பயம்னா நாட் லிட்ரலி ஃபியர் ஆர் எனி பட் ஒரு நல்லது செய்யணும் நல்ல விதத்துல நமக்கு வந்து ஒரு கதி கிடைக்கணுங்கிற ஒரு பயம் இருக்கு நல்லதை குறிச்ச ஒரு பயம் கெட்டதை குறிச்சு பயம் இருக்கணும்ங்க அவசியம் இல்ல ஆனா நல்லது நடக்கணுமே நமக்குங்கற ஒரு பயம் ஆனா அந்த பயம் அதனாலதான் கர்மாக்களை பண்றோம் இத பண்ணலன்னா ஒருவேளை நம்ம இப்ப அனுபவிக்கிறது அந்த கர்மாவை பண்ணாததுனாலயும் அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட் வந்துட்டே இருக்கு அந்த பயம் இருந்துட்டே இருக்கே நமக்கு இல்லையா ஆமா பாபம் வந்துட போறதோங்கிற ஒரு அந்த ஒரு ஒரு அது பயம் இருக்கு பாபத்துக்கு பயந்துட்டு பல விதமான கர்மாக்களை செய்கிறோம் ஏ இந்த மாதிரி பயமானது ஓம் பக்தனுக்கு இதெல்லாம் கிடையாதே அவாள விட்டுட்டு பாக்கி பேரை பார்த்தோம்னா நாங்கள்லாம் கர்ம ஜடான்னு தன்னையும் சேர்த்துறாரு அங்க கர்தம பிரஜாபதி சோ லோகான லோக அனுகதான்னு பசுன்னு அவளை பொருட்படுத்தாமல் இந்த உலகத்துல பல ஜந்துக்கள் இருக்கா பல பேர் இருக்கா லோகானு உலகத்தில் இருக்கக்கூடிய கா லோகான் காம அபிபூதானு காமத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட ஜனங்களை மேலும் தது அனுசிருத்தானு பசுன்னு லோக அனுகதான் பசுன்ஸ்டர் இந்த காமம்தான் வந்து நமக்கு லைஃபே அப்படின்னு வந்து இருக்கக்கூடிய ஜனங்களை பின்தொடர்ந்து அன்பேன யதானியமானா யதாந்தாகிற மாதிரி ஒரு கண்பார்வையற்றவனை பின்தொடர்ந்து பல கண்பார்வையற்றவர்கள் போகிறார்கள்ங்கிறதுனால அது வந்து உண்மையாயிடாது அது ஒண்ணு அதனால லோகான்னு லோக அணுகத்தானு அதுதான் லோகானுகத்திக்கோ லோகான்னு சொல்றோம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே இன்னொருத்தனை பார்த்து இந்த மாதிரிதான் நடந்துக்கணும்னு சொல்லி ஃபாலோவிங் சோ மெனி அதர் பீப்புள் லைக் பசுன்னு ஒரு ஆட்டு மந்த மாட்டு மந்த மாதிரி வந்து செல்லக்கூடிய மனுஷால்களை ஹித் அவளை பொருட்படுத்தாமல் விலக்கி விட்டு

சரண ஆதபத்திரம் சிறிதாக எவர்கள் உன்னுடைய ஏ தவ இங்க தேங்கிறத ஏ பின்னாடியோட சேர்த்துக்கணும் ரெண்டாவது லைனோட சேர்த்துக்கணும் ஏங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏ எவர்கள் தவ சரண ரூபம் ஆதபத்திரம் சிறிதாகா உன்னுடைய திருவடிங்கிற ஒரு கொடைய வந்து ஆசிரியித்து இருக்கிறார்களோ உன்னுடைய திருவடி இப்ப வந்து இந்த வெயில் இப்ப சுத்தி இந்த தாபம் பூர்வகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உலகத்துல பூரா இருக்கு இந்த விஷயங்கள் அனுபவிக்கிறோம்னா அது நமக்கு அனுபவிக்க அனுபவிக்க அதுல வந்து ஒரு டிஸாட்டிஸ்பேக்ஷன் தான் ஏற்படும் ஐயோ இது போறது இன்னும் ஓணும் இன்னும் ஓணும் இன்னும் ஓணும்னு நம்மள புடிச்சு பிடிச்சு இழுத்து அது வந்து உள்ள உக்காத்தி வச்சு விடுறது அதனால தாபத்தோட இருக்கக்கூடிய இந்த உலக விஷயங்களுக்கு ஒரு கொடையை பிடிச்சு நிக்கிறான் பகவான் அவனுடைய சரண ஆதபத்திரம் அவனுடைய திருவடிங்கிறது தான் வந்து ஒரு ஆதபத்ர ஆதபாத்து திராயத்தை அந்த தாபத்திலிருந்து நம்மளை வந்து காப்பாற்றுகின்ற ஒரு கொடைவோல் இருக்கக்கூடிய பகவானுடைய திருவடி அந்த திருவடி அதை அண்டி இருக்கக்கூடிய ஜனங்கள் கொடை வந்து வெறும் மழையும் வெயில்ல இருந்தும் தான் காப்பாத்தும் ஆனா சரணம்ங்கிற ஒரு யுனீக் அம்பரலா இருக்கு பாருங்க அது வந்து எல்லா விதமான உலக தாபங்கள்ல இருந்தும் நம்மளை வந்து காப்பாத்த போறது அந்த பகவத் சரணம்ங்குறத அதை கெட்டிமா புடிச்சிடணும் அத விடக்கூடாது எந்த எக்காரணத்தை கொண்டு ஆத்மார்பண ஸ்துத்தில சொல்லுவார் நீ என்ன வந்து கீட்டோவா மசக்கோவா என்ன வேணாலும் நீ என்னை வந்து இதுல ஆஹ் சிவானந்த லகரி இல்லையும் சொல்லுவார் என்ன எந்த ஒரு ஜென்மாவாக பண்ணாலும் நீ வந்து அஹ் பிறக்க வை எனக்கு கவலை இல்லை ஆனா அந்த ஒவ்வொரு ஜென்மாலையும் உன்னுடைய பகவத் சரணஸ்மரணம்ங்கிறது எனக்கு இருந்துருக்கணும் அந்த ஒரு சம்ஸ்காரத்தை மாத்திரம் இல்லாம பண்ணிவிடாதுங்கிறார் அதனால்தான் புழுப்பூச்சியா புறக்கிறச்சி கூட கோவில்ல பிறந்தோம்னா அந்த பகவத் சன் சாநித்தியம் இருந்துன்றிருக்கும் மூலியம் பகவத் சிந்தனை இருந்துருக்கும் மூலியம் வேற எங்கேயோ பறக்கிறத விட அதைதான் கேட்டுக்கிறார் அவர் ஆத்மார்பண ஸ்துத்திலையும் இதே மாதிரிதான் கேட்டுக்கிறார் ஒவ்வொருத்தரும் அதுதான் சரணாத பத்திரம் ஸ்ரிதாக உன்னுடைய திருவடியை எனும் ஒரு குடையை பிடித்தவர்களாக இருந்து கொண்டு அவர்கள் என்ன பண்றா அவளுடைய வேலையே என்ன சரி நம்மதான் கர்மாக்கள்ல இருக்கோம் எங்களை மாதிரி அப்ப எப்படி அவளுக்கு வந்து கர்மாவெல்லாம் உதறி தள்ள முடியும் அப்படின்னா பகவத் பகவத்கதாசிரவணம்ங்கிற ஒரு மது அத வந்து குடிச்சு 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 அவளுடைய தேக தர்மத்தை அப்படியே விட்டுடுறாளாம் எப்படி அவர்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் கரெக்டா ஐடென்டிபை பண்ணிக்கிறான் அந்த ரேடார் இருக்கு அவளுக்கு பகவானுடைய ஒரு டிவோட்டி பகவத் பக்தாள் அப்படிங்கிற ஒரு ரேடார் அவளுக்கு வந்து தி இட் மேக்ஸ் திம் ஐடென்டிஃபை அன் அதர் பர்சன் உடனே அவளோட பரஸ்பரம் என்ன பேசிக்கிறா தத்குணவாத சீது பியூஷ நிர்யாபித தேக தர்மா உன்னுடைய குணங்கள் தத்குணா வாதகா அப்படின்னா கதா உன்னுடைய குணங்கள் எனும் கதை அந்த கதை ததேவ சீது மதிரா அதுதான் வந்து ஒரு இன்டாக்சிகண்ட் இந்த உலகத்தை வந்து மறக்கடிக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறோம் சில சில பேரை சொல்றோம் ஆஹ் சம்சார விஸ்மாரகத்துவாதுங்கிற சுவாமி இந்த உலகத்தை மறக்கணும்னு அந்த குடி பழக்கத்தை விட இந்த பகவத் கதா சிரவணம்ங்கிற ஒரு குடி இருக்கு இல்லையா அத வந்து பருகுகிறார்களாம் அது வந்து பியூஷம் மாதிரி இருக்கு ரொம்ப ருச்சிகரமா இருக்கு அப்படியே நெக்டர் மாதிரி இருக்கக்கூடியது தேன நிரியாபிதா தேக தர்மா இந்த பசி இப்ப தூக்கம் எதுவுமே தோணாது அந்த கதா ஆஸ்வாதனத்துல முழுகி 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 அவளுக்கு தேக தர்மங்கள் இந்த தேகத்துல ஆஹ் வலி அது என்ன அது மாட்டுக்கு இருந்துட்டு போறது இது மாட்டுக்கு இருந்துட்டு போறதுன்னு சொல்றது இல்லையா அப்படின்னு என்ன அவளுக்கு வலி இல்லையா தேகம் அனுபவிக்கிறது அதுல நம்ம மனசை செலுத்தணுங்கிற அவசியம் இல்லைங்கிற ஒரு கட்டாயம் வந்துடுறது மைண்ட்ல அது அது வந்து ஒரு ஆக்ரமா போயி அவளுக்கு வந்து பகவத்கதா சிரவணம் தான் முக்கியம்ங்கிற மாதிரி ஊன்றி போயிடுறா அவ அதனால நிர் யாபித்த அதுவே தானாகவே போக்கடிக்கப்பட்டதான தேக தர்மங்களை உடையவர்களாக ஆகிறார்கள் அந்த தேக தர்மங்கள் என்ன க்ஷுத் பிபாசாதயா தேக தர்மா எயி ஏஷாம் தேஷாம் அது பின்னாடி ஏஷாம் அப்படின்னு அங்க வரப்போறது அடுத்த ஸ்லோகத்தோட சோ இப்ப ஜனங்கள் எப்படி இருக்கா எவர்கள் உன்னுடைய சரணாத பத்திரத்தை அண்டி இருக்காளோ அதாவது மத்த லோகத்தையும் லோகானு லோக அணுகத்தானு பசுன்னு லோகத்தை அனுசரிச்சு செல்லக்கூடிய மற்றவர்கள் அவர்கள் பசுவது ஆடு மாடு போகிற மாதிரி அப்படியே பிளைண்டா யாரு ஃபாலோ பண்றாளோ அவளையும் ஹித்வா விட்டு விட்டு எவர்கள் தவ சரணாதபத்திரம் ஸ்ருதாகா உன்னுடைய திருவடியை அடைந்து பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பீயூஷ நிரியாபித தேக தர்மமாக தானே விலகிடுறது அந்த தேகத்தினுடைய தர்மங்கள் குணம் எனும் கதை அதுதான் ஒரு சீது மதிரா அந்த மதுவை அறிந்து மது மதுவை மது பீயூஷ அது வந்து அமிர்தம் போல இருக்கக்கூடிய அந்த மதுவை அஹ் அப்ப அருந்துவதனால் நிரியாபித தேக தர்மாக அது இன்னும் ருச்சிகரமா இருக்கிறதுனால மிக மகல்ப தரோர் கலிதம் பலம் சுக முகாது அமிர்த திரவ சயுதம் திபத பாகவதம் ரசம் ஆலயம் அதே அததான் இங்க பாகவதம்ங்கிறது பகவானுடைய தர்மங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பழம் ஒரு ரசம் பூர்வகமாக இருக்கக்கூடிய பழம் ஜூஸ் புழிஞ்சு அப்படி கொடுத்திருக்க பருகி பருகி இந்த தேகத்தினுடைய தர்மங்கள் எல்லாம் நிர்வாபித அதெல்லாம் போக்கடிக்கப்பட்டவர்கள் பசூச்சி பத்திரம் பரஸ்பரம் சீது தேகதர்மா அவர்கள் நே அஜரா ஆயுஷம் தையோதாரம் திரிஷத்தம் ஷஷ்டி பர்வ இது கடமுடான்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துல காலத்தை வர்ணிக்கிறார் ந தேஷாம் அவ்வளவுதான் எவர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பகவத் சரணாரவிந்தத்தை அடைஞ்சு பகவானுடைய கதைகளை கேட்டு மயங்கி தேக தர்மத்தை விட்டார்களோ அவர்களை காலம் ஒண்ணுமே பண்ணாது அப்படிங்கிற நயுஹு அவர்களுக்கு நயுஹூ ஏஷாம் ந ஆயுஹூ தாவன்னு ந பவதி இங்க பாருங்க ஏஷாம் பக்தானாம் இங்க இருந்து வரேன் தவ எது த்ரிநாபி காலச்சக்கரம் தது ஜகத்து ஆச்சித்ய ஆக்கிருஷ்ய அபி இந்த காலரூபமாக வந்து கவர் பண்ணி இழுத்துண்டு போனா கூட காலம் இந்த உலகத்தை வந்து பிடிச்சு இழுத்துண்டு ஓட வச்சா கூட ஏஷாம் உன்னோட திருவடியை அடைந்தவர்களுக்கு தொத் பக்தானாம் ஆயுகோ ஆச்சித்ய ஆயுச வந்து ஆச்சித்ய அவர்களுடைய லைஃப வந்து கண்ட்ரோல் பண்ணி அல்லது பிடிச்சு இழுத்துண்டு தாவத்து ந பவத்தின்னு புரிஞ்சுக்கணும் சக்கரமானது ஓடுகின்ற சக்கரமாக இருக்காது பிடித்து இவர்களுடைய ஆயுஷை பிடித்து இழுத்து ஓடுகின்ற ஒரு காலச்சக்கரமாக இருக்காது அதுதான் நமக்கு முக்கியம்

அஹ் திரிநாபி கராள ஸ்ரோதகான்னு ஒரே வார்த்தையா எடுத்துக்கலாம் இல்லைன்னா திரிநாபின்னு தனியா ஒரு வேர்டா எடுத்துட்டு கரால ஸ்ரோதகான்னு ஒரு வேர்டா எடுத்துக்கலாம் ஜகத்து ஆச்சித்ய தாவது எது எந்த ஒரு காலச்சக்கரமானது இங்க இருக்கு யது காலச்சக்கரம் தனித்தனி வேர்டா எடுத்துட்டு இருங்கோ இங்க வந்து ஹைபன் போட்டுக்காதீங்க எந்த ஒரு காலச்சக்கரமானது ஜது ஆச்சித்ய இந்த உலகத்தை ஆச்சித்ய பிடித்து இழுத்து கொண்டு ஆக்கிருஷ்ய தாவத்து ஓடிக்கொண்டே இருக்கிறதோ தாவது பவதி தாவத்துங்கிறது சத்திரு பிரத்தியம் நபு இருக்கு சோ எந்த ஒரு காலச்சக்கரமானது இந்த உலகத்தையே பிடிச்சு இழுத்துண்டு உலகம்னாலே உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜென்மாக்களுக்கும் பித்ரு மனு வரைக்கும் பிரம்மா வரைக்கும் உங்களுக்கு திவி காலம்னு போட்டு உட்காந்து வச்சு அந்த காலம்தான் இழுத்துண்டு போறது அவர்களை அப்போ எது எந்த ஒரு காலச்சக்கரமானது ஜெகத்து ஆச்சித்ய இவ் உலகத்தை பிடித்து கொண்டு தாவது ஓடுகின்றதோ அந்த காலமானது அந்த உன்னுடைய தே காலமானது அஹ் ஏஷாம் இவர்களுடைய அதாவது முந்தின ஸ்லோகத்துல சொன்ன ஜனங்களினுடைய ஆயுகூ ஆட்சித்திய தாவது ஆயுச ஆயுள்ள ஜீவனத்தை ஆயுள்னா டைம் ஃப்ரேமா எடுத்துக்க கூடாது அவளுடைய லைஃப் எடுத்துக்கணும் சோ அந்த லைஃப ஆச்சித்திய பிடிச்சு இழுத்துண்டு தாவது ந ந பவதி அப்படின்னு கனெக்ஷன் இது இப்போ பாக்கி எல்லா வேர்டையும் பாக்குறோம் அது எல்லாமே அந்த எது கால சக்கரம்ங்கிறதுக்கு தவ கால சக்கரம் தே எது உன்னுடைய எந்த ஒரு கால காலச்சக்கரமானதோ அப்படிங்கிறதுக்குதான் எல்லாமே அட்ஜெக்டிவா இப்போ போறது ஒன்னொன்னும் அஜர அக்ஷ பிரமிஹி இங்க அஜர அஜரம் பிரம்ம பிரம்மாவனுடைய பரபிரம்மஸ்வரூபத்தினுடைய இன்னொரு ஸ்வரூபம் தான் காலம் இட் இஸ் நான் டிஃபரண்ட் பரபிரம் பரபிரம்மஸ்வரூபம் அதனால அஜர இப்ப கேடத்தன்மை இல்லாத இருக்கக்கூடிய அனாதிர அனந்தகா காலகாங்கிறோம் எல்லாமே அனாதி பதார்த்தமா சொல்லும் பொழுது அவித்ய அனாதி மாயா அனாதி காலம் அனாதி கர்மா அனாதி அப்படின்னு ஒரு அஞ்சு விஷயங்களை சொல்றோம் இல்லையோ ஆத்மா அனாதி இப்படின்னு இந்த அனாதி பதார்த்தங்கள்ல காலமாங்கிறதும் ஒரு பதார்த்தமா ஆயிடுறது அது வந்து ஓல்டேஜுங்கிறதே கிடையாது அப்படின்னு பிரம்மஸ்வரூபத்தாக எடுத்துக்கலாம் அல்லது எந்த ஒரு அஜர கேடு இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரம்மஸ்வரூபம் இருக்கோ அது அக்ஷ அதற்கு ஒரு அதில் அக்ஷரூப பிரமி அதுதான் இங்க வந்து அந்த அக்ஷன்னு அதனுடைய அந்த ஆஹ் அச்சானி இருக்கே அந்த அச்சுங்கிறது தான் உங்களுக்கு வந்து அ அஜர ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மம் அந்த பிரம்மே அச்சு ரூபமாகவும் இருக்கு ஒரு ரதத்தை வந்து எடுத்துக்கோங்கோ அந்த கால சக்கரம்ங்கிறது அந்த சக்கரம் ரதம் வேண்டாம் சக்கரத்தை எடுத்துக்கோங்கோ காலத்தினுடைய சக்கரத்துல நடுவுல அந்த அச்சு வைக்கக்கூடிய இடம் இருக்கு அது இருந்தாதான் உங்களுக்கு சுத்தும் அதனுடைய பிரமணம் அந்த பிரமணத்தை கொண்டதாக இருக்கு சோ பிரமத்து வக்தவியே அதி பிரமணீலத்துவாத்து உபசாரேன பிரமிஹி இது அபேத நிர்தேஷா அது வந்து சுத்தின்றே இருக்குன்னு அர்த்தம் தேர் இஸ் நாட் அட் ஆல் எவ்ரி மோமெண்ட் டைமிங்க ஓடிண்டே இருக்கு நமக்கு கான்சியஸ்னஸ் இல்ல பகவத் சிந்தனையில இருந்துட்டே இருக்கும் பொழுது அந்த அந்த செகண்ட்ஸ் ஓடுறது நமக்கு மனசே ஆகல தடார்னு அப்படி பாக்குறச்சேதான் ஆஹா எயிட் ஃபார்ட்டி ஆயிடுதான்னு எனக்கு தோணும் அந்த மாதிரி ஒரு ஒரு அனந்த பிரமிகி அந்த காலத்துக்கு இருந்துட்டே இருக்கு நம்ம பார்க்காட்டா கூட நம்ம கவனம் கொடுக்காட்டா கூட அது பிரம்மஸ்வரூபமா இருக்கிறதுனால தெர் இஸ் அ கண்டினியூவஸ் புளோ இன் த டைம் அந் அது அந்த அந்த அச்சுரூபமாக இருக்கக்கூடிய ஒரு பிரமிகி பிரமணத்தை கொண்டதாக இருக்கும் காலச்சக்கரம் அதுதான் பிரம்மஸ்வரூபமாகவும் இருக்கு சோ அஜர அக்ஷர பிரமிஹி அடுத்தது திரையோத அறம் திரையோதச பதிமூன்று மாசங்களை அற ஆரங்களாக கொண்டது ஸ்போக்ஸ் இது அதிக மாசேன சக திரையோத மாசாக அற ஓ ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த அதிக மாசம்ங்கிறது ஒன்னு வரும் லீப் இயர்னு நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொல்லிடுறோம் ஆனா அது வந்து நம்ம சோரமான கேலண்டர்ல வந்து உங்களுக்கு அதிக மாசம்னு ஒண்ணு வரும் சோ திரையோதச மாசாகா அதனால பதிமூன்று மாதங்களை அ அறங்களாக கொண்டது அறங்களாக கொண்ட அந்த காலச்சக்கரம் சோ திரையோதச அ அறம் த்ரீ சதம் ஷஷ்டி பர்வா அது சேர்த்து எடுத்துக்கணும் த்ரீ சதம் ஷஷ்டி அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ ஹண்ட்ரட் பருவாணிங்க அகோராத்ராஹா பருவாணி சோ முன்னூத்தி அறுவது அகோராத்திரங்கள் இருக்கு அதனாலதான் அந்த ஃபைவ் எடுத்து உங்களுக்கு வந்து அதை சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா மாசமா நம்ம போட்டுறோம் நம்ம த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இங்க கனெக்ட் பண்றத அவன் இந்த சௌரமான கேலண்டர்ல உங்களுக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டின் கணக்கு பண்ணி அந்த அஞ்சஞ்சு நாளை எடுத்து சேர்த்து போட்டு ஒரு அதிக போட்டு விடுறான் அதுதான் திரையோதச மாசம் சோ திரிஷ்டி த்ரீ சதம் ஷஷ்டி பர்வா முன்னூத்தி அறுபது பர்வா அகோராத்திரங்கள் பகலும் இரவும் மேல ஷட்டு ரித்தவக ஷண் நேமி அப்படின்னு இருக்க அடுத்தது ஷட்டு ரிதவகா நேமயா எஸ்ய சர்க்கம்ஃபரன்ஸ் உங்களுக்கு அந்த சாரி ரிம் ரிம் ஆஃப் த வீல் அந்த வீலோட ரிம் தான் நேமிங்கிறோம் அந்த சுற்று வளம் இருக்கும் இல்லையோ அது நேமி அந்த ஷட் நேமிங்கிறச்ச ஆறு ரிம்ஸ் அதுக்கு இருக்கு அந்த ஆறு ரிம்மும் தான் ஆறு ருத்துக்கள் சீசன்ஸ் சோ ஷட் நேமி இயத்து காலச்சக்கரம் அனந்த சதி சதீனா அனந்தாக கஷண லவாதயா சதாக பத்ராணி பத்ராக்காராக தாராக எலைகள் எல ரூபமாக இருக்கக்கூடிய அல்லது பத்ர ஃபெதர்ஸ் ஃபெதர்ஸ் ரூபமா இருக்கக்கூடிய ஆஹ் அவைகளுடைய பிரிவினைகள் நிறைய இருக்கு அந்த இடத்துல ஒரு சக்கரம்னு எடுத்துட்டோம்னா அதுல வந்து நிறைய வந்து உங்களுக்கு அஹ் அஹ் அது ஃபாஸ்டா சுத்துறதுக்காக ஃபெதர்ஸ் எல்லாம் போடுறோமோ அந்த மாதிரி அஹ் வச்சுக்கிறான் இங்க அனந்தாக சதாகாங்கிறச்ச பிரிவினைகள்னு எடுத்துக்கலாம் பலவிதமான ஒரு எல்லையில்லா பிரிவினைகள் இருக்கின்றன அதுல என்னென்ன பிரிவினைகள் க்ஷண லவ அஹ் நீமேஷ் த்ரூட்டி முகூர்த்தம் இப்படின்னு எடுத்துன்னு போனோம்னா காலத்தினுடைய பிரிவினைகள் சார்ட்டு பார்த்தோம் இல்லையோ அனந்தமான பிரிவினைகள் இன்னும் நம்ம குட்டி 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 குட்டியாவும் போகலாம் இன்னும் பெருசு 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 பெருசாவும் போகலாம் அது அவரவருடைய அந்த நம்மளுடைய ஒரு மைண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்றோம் இன்னைக்கு நானோ செகண்டுங்கிறா நானோவை காட்டிலும் இன்னும் குறைச்சலா வந்து செகண்ட்ஸ் இருக்குங்கிறா அதனால அதனுடைய பிரிவினைகள் என்ன அனந்தாக சதாக எல்லையில்லா ஒரு பிரிவினைகளை கொண்டது அடுத்தது த்ரீ நாபி த்ரீ நாபிங்கிறது த்ரீனி சாத்துர்மாசியானி நாபயா ஆதாரபூதானி வலையானி ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய வலயம் அது சுத்தி இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு முதல்ல வந்து உங்களுக்கு அந்த ரிம் இருக்கு தாண்டி உங்களுக்கு ஆதாரபூத்தமாக இருக்கக்கூடிய வலயங்கள் இருக்குங்கிற ஒரு சக்கரத்து இதெல்லாம் வந்து உபச்சார மாத்திரமா எடுத்துக்கணும் இது அப்படியே நிஜமாவே இப்படி இருக்குமா வீலு இந்த மாதிரிதான் காலச்சக்கரமுங்கிறது ஒண்ணு இருக்குமான்னா எல்லாம் வந்து ஒரு லட்சணையா நம்ம வந்து ஒரு விஜுவலைஸ் பண்றதுக்கு இட் இஸ் ஈஸியர்ங்கிறதுக்காக சொல்றது விச் என்ன சொல்றார் மாசியம்னா போர் போர் மந்த்ஸ் எடுத்துக்கோங்கோ பன்னெண்டு மாசங்கள்னு எடுத்துட்டோம்னா மூணு மாசியங்களா இருக்கலாம் அஹ் அஹ் அல்லது இது எதை குறிக்கிறதுன்னு எனக்கு வந்து சரியா தெரியல எல்லா வியாக்கியானத்திலயும் பார்த்தா திரீனி சாத்துர்மாசியானின்னு தான் சொல்றார் அவர் ஆனா நம்ம வந்து வருஷத்துல ஒரு சாத்துர் மாசியம் தான் நம்ம வந்து அஹ் பித்திருக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாத்துர்மாசியம் அல்லது அந்த விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சாத்துர்மாசியம்னு சொல்றோம் மத்தது ரெண்டையும் நம்ம வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம் இல்லையா முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணுன்னு ஒரு சாத்துர் மாசியத்தை பிரிச்சுக்கிறோம் சோ அதனால மூணு ஆஹ் இதுவா பிரிச்சுக்கிறோம் அஹ் நாலு நாலு மாசங்களாக ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் தேர்டா பிரிச்சுக்கிறது அவ்வளவுதான் கராள ஸ்ரோதகா கராள ஸ்ரோதகான தீவிர வேகாங்கிற ரொம்ப பயங்கரமான ஒரு ஃப்ளோ அதுக்கு இருக்கு ரொம்ப ஒரு தீவிரமான இன்டென்ஸ் ஃப்ளோ இருந்துருக்கு இத்தனை பிரிவினைகள் சொன்னா கூட எத்தனையோ பிரிவினைகள் சொன்னா கூட ஒவ்வொன்றும் அது நகர்ந்துட்டே இருக்கு இந்த உலகத்தை இழுத்துண்டே இருக்கு நம்மள அத வந்து ஏதேகி ஏவ சம்வத்சராத்மகம் சக்கரம் உக்தம் ஒரு வருஷம் அல்லது வருஷங்கள் எனும் ஒரு அஹ் சக்கரம் அத வச்சுண்டு நம்ம இந்த காலச்சக்கரத்தை வந்து வர்ணிக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு வர்ணிக்கிறோம் இதெல்லாம் எதுக்கு நம்ம நாள் கணக்கு எடுத்துக்கலாம் மாசக்கணக்கு எடுத்துக்கலாம் வருஷ கணக்கு எடுத்துக்கலாம் இல்ல சாத்துர்மாசியம் டிரைமஸ்டர் கணக்குல எடுத்துக்கலாம் அல்லது திருடி நொடி கணம் இந்த மாதிரி கணக்குகளை எடுத்துட்டோம்னா கூட எதை எடுத்துட்டாலுமே இப்படி பலவிதமாக இருக்கக்கூடிய இந்த காலச்சக்கரம் என்ன பண்றது ஜகத் அச்சித்ய இவ்வுலகத்தை இழுத்து கொண்டு தாவது ஓடிக்கொண்டு இருந்தா கூட பக்தர்கள் இதனால் ஓட மாட்டார்கள் அதுக்கு வந்து உட்பட்டவர்கள் அல்ல அவர்களை புடிச்சுண்டு வந்து அவர்களுடைய லைஃப் இஸ் நாட் காலச்சக்கரம் அவளுக்கு அந்த டைம் வந்து இட் நெவர் இன் மைண்ட் அதுக்கு சொன்னார்